ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜப்பான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நிறைய வீடியோஸில். ஜிப்மரில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதில் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சம்மந்தமாக நிறையா வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இதுவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி பேசிஸ். ஸோ டெம்பரவரி பேசிஸில் ப்ராஜெக்ட் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்திங்கன்னா இண்டோ யூஎஸ் டிவி ப்ரோக்ராம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் அண்ட் சோஷியல் மெடிசன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு இண்டோ யூஎஸ்பி டிவி ப்ரோக்ராம், ஸோ இது சம்மந்தமாக நமக்கு ரிசர்ச் பண்ணிட்டு பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இன்டர்வியூ ஆஃப்லைனில் தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ, ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் ஒரு ஒரு போஸ்ட்டுமே நமக்கு ஒரு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் மார்னிங் 9:30 AM முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ 9:30 to 10:30 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், அண்ட் ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் நமக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதுலேருந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு தான் நமக்கு வந்து போஸ்ட் வந்து போடுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த போஸ்ட்டில் ஒன்று மெயில் ஆர் போஸ்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, டேரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அதில் இருக்க டேட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக அந்த பிளாக்கை போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் ஃபர்தராக பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20th September, ஸோ வெட்னஸ்டே நடக்குது. அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் நேச்சுரல் ஆர் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஆர் மெடிசன் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் academic institutions or sciences and technological organizations and scientific activities and services. So in the degrees in the qualification irundhuchna neenga vandu indha post ku apply pannalam. And enna salary nu pathina 49,000. நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒரு போஸ்ட் தான். ஸோ பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட்னு ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. சாலரி 49,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அப்புறம் 40 years வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட்டுக்கு போகும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அடுத்த போஸ்ட் போயிடலாம். அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸோ சைட் குவார்டினேட்டர்னு இருக்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 20th September, அதுவுமே 20th September தான். அண்ட் இதோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு. அண்ட் இதோட சேலரி பார்த்திங்கன்னா 34,965 rupees. அண்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அப்புறம் 30 years வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு அடுத்தது எசென்ஷியல், ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் ஆர் MPH from a recognized university. ஸோ லைஃப் சயின்ஸில் மாஸ்டர்ஸோ ஆர் MPH வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நேஷனல் ஆர் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ மினிமம் 2 years வந்து உங்களுக்கு ரிசர்ச் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஹைலைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்றது இதில் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர். இதுக்கான இன்டர்வியூ 21st September நடக்க போகுது. அண்டு இதோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் தான். எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 43,227. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 35 years வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் சயின்ஸ் ஆர் ரிலவன்ட் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் அ ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி வித் 5 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். தென் அடுத்த போஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் காமனாக இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலக்டட் மெம்பர்ஸ் தான் அந்தந்த டிகிரி அந்தந்த போஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ஆர் ரிசர்ச் நர்ஸ். ஸோ இதுக்கு வந்து மினிமம் டிப்ளமோ இன் நர்சிங் ஆர் GNM ஆர் ANM ஆர் வந்து BSc நர்சிங். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் ஸ்பீக்கிங், ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருந்தால் போதும். அண்ட் நீங்கள் இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் எத்தனை போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு சேலரி 20,930. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப்புறம் 35 years வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்.
ஸோ இதுதான் அண்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்றுமே வந்து ஸ்டாஃப் ஒரு ரிசர்ச் நர்ஸ் தான் எடுக்கிறாங்க. அண்டு இதுக்கான சாலரி பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இதுக்கான இன்டர்வியூ நமக்கு 21st செப்டம்பர் தான் நடக்க போகுது. ஒரு போஸ்ட்டு தான் 33,000 சாலரி. அண்ட் ஏஜ் லிமிட் அப்ரூவ் 30 இயர்ஸ் இருக்க வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் ஆர் ஜிஎன்எம் ஆர் ஏஎன்எம் அண்ட் பிஎஸ்சி நர்சிங். ஸோ இதில் இருக்கவங்க நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்றது இதில் இருக்கும், இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ஆர் ஏஎன்எம் ஜிஎன்எம் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். பட் டெம்பரவரி தான், 2 இயர்ஸ்க்கு நமக்கு வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வீணாக ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள் வேலிடிட்டி ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ். அண்ட் இது மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ரெனிவல் பண்ணி இது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஷுவராக சொல்ல முடியாது, மேபி ஆகலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கானது வந்து உங்களுக்கு இருக்கணும். அண்ட் இதில் வந்து எந்த கேன்வாஷும் அதுமே நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து சிவி ப்ரொவைட் பண்ணும் போது உங்களோட வேலிட் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதில் இருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அந்த டேட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு சொல்லியிருக்க டைமுக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போது நியூ நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.